ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ், நீங்கள் பார்த்துருக்கீங்க சிஜில் டிவி. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கறி ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். எப்படி சிக்கனா மட்டன் பிரியாணி சொன்னாங்க, சரி கறின்னு சொன்னியா? ஓகே, இது ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு டர்மரிக் போட்டு. ஓகே, கவுச்சி ஸ்மெல்லாம் வராமல் இருக்கணும். ஓகே ஓகே, இது வந்து மட்டன் ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்சிடலாம். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம அப்படியே பிரியாணியில் போட்டோம்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் வைப்போம், எப்படி இருந்தாலும் ரைஸ் வேகாதுல்ல. ஸோ முன்னாடியே வந்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். இதில் வந்து கொஞ்சம் கோரியண்டர் லீவ்ஸும் மில்க் லீவ்ஸும் ஆட் பண்ணிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அது பேச தண்ணியா வாட்டர் ஆட் பண்ணிப்போம். பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு வாட்டர் ஆட் பண்ணி வச்சிடலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கலாமா தேவையான அளவு? ஆமாம், மட்டன் வேகிறதுக்கு. எண்ணெய் ஊற்றணுமா? மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். எளியோக்கு வசி இது போல் ரைஸ் வச்சாச்சு. ஆயிடுச்சா? சூப்பர். இது என்னது? ஓ, நல்லா வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் ஆயில் வச்சுன்னா இந்த மாதிரி கரிஞ்ச மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகும். ஆனால் சிம்லே வச்சுட்டு நல்லா ப்ரௌன் ஆகும். 8-10 மினிட்ஸ் ஆகும். ஓ ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அப்புறம் வந்து நல்லா சீக்கிரம் வேணும். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியா? ஓகே, வெங்காய தக்காளி வந்து ரெண்டும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளியும் நல்லா கொஞ்சம் வந்து மசிக்கணும். இது வந்து டர்மரிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிட்டோம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிப்போம். கர்ட் வந்து மீடியா வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த கொத்தமல்லியும் புதினாவும் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கதான் ஆட் பண்ணிக்கணும். நிறைய போட்டுனா கொத்தமல்லி புதினா ரெண்டுமே. ஆமா, ரெண்டுமே. வாட்டரும் வந்து ஒரு கிளாஸ் வந்து அரிசிக்கு 1 1/4 டம்ளர் வந்து தண்ணி வைக்கிறேன். இது வந்து மட்டன் மேக வச்ச தண்ணி. அதை ஆட் பண்ணிக்கலாம். கலரா இருக்கு, ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ல. ஆமா,
மசாலையும் நல்லா வந்து கொதிக்குது. ஸ்டேஷன்ல வந்து நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர், செமையா இருக்குங்க. வேற லெவல் பிரியாணி டெடி. செம்மையாக இருக்குது, கலர் கூட வேறு லெவலில் இருக்குது. மட்டன் பிரியாணி என்ன பண்ணுற, பீஸ் செக் பண்ணுறியா? ஓகே ஓகே, நல்லா வெந்துருச்சு ஆல்ரெடி. இதுலேயும் போட்டு எஸ் வேறு லெவலில் இருக்குது. கம கம. ஓகே, ஸோ ப்ளேட்டிங் பண்ணிடலாம். வேறு லெவல், அப்படியே ஆவி பறக்குது பாருங்கள். ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் ரைத்தா எனஃப். ஸோ கைஸ் பார்க்கலாம், செமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.